வணக்கம். டான் செய்திகளின் காலை நேர பிரதான செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கனகநாயகம் மரோதியன். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்று இன்றுடன் 2 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டு இன்று 2 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. 2019 நவம்பர் மாதம் 16 ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் வேட்பாளராக தேர்தலில் போட்டியிட்ட கோட்டாபய ராஜபக்ச நாட்டு மக்களால் அளிக்கப்பட்ட 52.25% வாக்குகளுடன் 7வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். 2019 நவம்பர் மாதம் 18 ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச 7வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுராதபுரத்தில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். நாட்டின் தேசிய பாதுகாப்பு, பொருளாதார முன்னேற்றம் மற்றும் உலகளாவிய நாடுகள் எதிர்நோக்கும் COVID-19 இடரை வெற்றி கொள்ளும் வகையில் தனது ஆட்சியினை முன்கொண்டு செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆர்ப்பாட்டங்களின் பிரதிபலன்களை இன்னும் 10 பின்னர் உணரலாம் என விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் செவ்வாயன்று இடம்பெற்ற பாரிய ஆர்ப்பாட்டங்களின் பிரதிபலனை எதிர்வரும் 10 பின்னர் உணர முடியும் என விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹேர் தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் காணப்படுகின்ற கோவிட் நிலைமையை கருத்தில் கொண்டால் எந்த வகையான மக்கள் ஒன்று கூடல்களுக்கும் அனுமதிக்க முடியாது. இதற்கு முன் பல சந்தர்ப்பங்களிலும் இவ்வாறான ஒன்று கூடல்கள் இடம்பெற்றதால் பல பாடங்களை கற்றிருக்கின்றோம். அவ்வாறு இருக்கையில் அபாயத்தை உணர்ந்தும் மீண்டும் பெருமளவிலான மக்கள் ஒன்று கூடியமை சுகாதார தரப்பினர் என்ற வகையில் எமக்கு கவலை அளிப்பதாகவே உள்ளது. எனவே எதிர்வரும் காலங்களிலாவது இவ்வாறான செயற்பாடுகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு சகல பிரஜைகளிடமும் கேட்டுக் கொள்கின்றோம். கோவிட் தொற்றிலிருந்து முற்றாக மீள்வதற்கு முதலில் போராடுவோம். அதன் பின்னர் ஏனையவற்றை முன்னெடுத்து செல்ல முடியும். செவ்வாயன்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பிரதிபலனை எதிர்வரும் 10 பின்னர் உணர முடியும். எவ்வாறு இருப்பினும் அவ்வாறானதொரு நிலைமை ஏற்படும் வரை நாம் பார்த்து கொண்டிருக்கப் போவதில்லை. நாம் இன்னமும் மிகவும் அபாய நிலையிலேயே இருக்கின்றோம். எனவே மீண்டும் ஒரு முறை இதுபோன்ற செயற்பாடுகளில் ஈடுபட முடியும் என்று கருத வேண்டாம். ஆர்ப்பாட்டங்கள் மாத்திரமின்றி மத வழிபாடுகள், ஏனைய வைபவங்கள் உள்ளிட்டவற்றின் மூலமும் கோவிட் தொற்று பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். எனவே இதுபோன்ற அனைத்து செயற்பாடுகளிலிருந்தும் விலகி இருப்பதே நாட்டுக்காக நாம் ஆற்றக்கூடிய சிறந்த சேவையாகும். புதிய பொதுமைப்படுத்தலின் கீழ் பாடசாலைகளை அறிவித்து அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதே தற்கால தேவையாக உள்ளது. காரணம், நாட்டை முடக்கி வைத்து தொடர்ந்து முன்னோக்கி செல்ல முடியாது. எனவே கோவிட் பரவலுக்கு இடமளிக்காத வகையில் அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும். தனிமைப்படுத்தல் விதிகளை மீறியதாக இதுவரை 82,408 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்று பரவலை தடுப்பதற்கான தனிமைப்படுத்தல் விதிமுறைகள் தொடர்ந்தும் அமுல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதற்கமைவாக போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கையின் கீழ் இதுவரையில் 82,408 பேர் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. 16 காலை 6 தொடக்கம், 17 காலை 6 வரையிலான 24 மணித்தியாலங்களில் இந்த சட்டத்தை மீறிய 42 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடக்கு மாகாணத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. சில இடங்களில் 75 mm அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது.
சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். சில பிரதேசங்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட கழிவு நீர் முகாமைத்துவ அமைப்புகள் நாட்டின் அனைத்து பிரதான நகரங்களுக்கும் விஸ்தரிக்கப்படும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சில பிரதேசங்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட கழிவு நீர் முகாமைத்துவ அமைப்புகள் எதிர்காலத்தில் நாட்டின் அனைத்து பிரதான நகரங்களிலும் நிர்மாணிக்கப்படும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கண்டி நகர்ப்புற கழிவு நீர் முகாமைத்துவ திட்டத்தை அலரி மாளிகையில் இருந்து இணையவழி ஊடாக ஆரம்பித்து வைத்து மக்கள் பாவனைக்காக கையளிக்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை பாதுகாத்து நீர்வள பகுதிகளை பாதுகாத்து நீரின் தரத்தை பராமரிப்பதற்கு 2030 வரை செயல்படுத்தப்படும் சுகாதாரம் தொடர்பான தேசிய திட்டம் நீர்வளங்கள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவினால் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டது. கண்டி கண்ணுருவ கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலைய வளாகத்தில் நடைபெற்ற வைபவத்தின் போது ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தினால் கண்டி நகர கழிவு முகாமைத்துவ திட்டத்தின் வாகனங்கள், இயந்திரங்கள் மற்றும் பாகங்கள் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிவமைப்பு சபை மற்றும் கண்டி மாநகர சபையிடம் ஒப்படைக்கப்பட்டது. கண்டி மாநகர முதல்வர் கேசர சீனநாயக்க மற்றும் வடிகாலமைப்பு சபையின் பொது முகாமையாளர் திலின எஸ் விஜயதுங்க கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடு மற்றும் பராமரிப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். கண்டி நகர்ப்புற கழிவு நீர் முகாமைத்துவ திட்டம் குறித்த ஆவணப்படமும் திறப்பு விழாவுடன் இணைந்து ஒளிபரப்பப்பட்டது. நிகழ்வில் கலந்து கொண்டு பிரதமர் உரையாற்றுகையில் දකුණු ආසියානු කලාපය ගත්තම සනිපාරක්ෂක පාසුකම් හා භාවිතය අතින් අපි තවම පෙරමුණේ ඉන්නවා කියලයි මම විශ්වාස කරන්නේ. හැබැයි අපේම ක්‍රියාකාරකම් තෙක්කාසිය ප්‍රාන්තයේ எடுத்துக்கொண்டால் சுகாதார வசதிகள் மற்றும் பயன்பாட்டில் நாங்கள் இன்னும் முன்னணியில் இருக்கின்றோம். எவ்வாறாயினும் எமது சொந்த செயற்பாடுகளினால் எமது நாட்டில் உள்ள பல நீர் ஆதாரங்கள் தற்போது மாசடைந்து வருகின்றன. அதனால்தான் நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை சுகாதாரம் தொடர்பான தேசிய திட்டத்தை உருவாக்கியது. அதன்படி எதிர்காலத்தை பாதுகாப்பதாக கழிவு நீர் முகாமைத்துவ அமைப்புகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகின்றோம். உலகின் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் கூட கழிவு நீர் முகாமைத்துவ பிரச்சனையை எதிர்நோக்கி வருகின்றன. வீடுகள், வணிகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை நிர்வகிப்பது எளிதல்ல. கண்டி உலக பாரம்பரிய நகரமாகும். முழு பௌத்த உலகின் மணிமகுடமான புனித தலதா மாளிகை கண்டியில் உள்ளது. எனினும் கண்டியில் சில காலமாக சுற்றாடல் மாசு அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு மக்களின் ஆதரவு தேவை. மகாவலி கங்கையிலும் முறையற்ற விதத்தில் கழிவு நீர் சேர்க்கப்படுவதை நாம் அறிவோம். அது மட்டுமின்றி பல இடங்கள் கழிவு நீர் பிரச்சனையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலைமையை உணர்ந்து கழிவு நீர் முகாமைத்துவம் திட்டம் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி வாவியில் பாதுகாப்பு மற்றும் கண்டியை மையமாக கொண்ட சுற்றுலாத்துறைக்கு பெரிதும் உதவும், மக்களின் சுகாதாரத்தை முதன்மைப்படுத்தும் இத்தகைய தேசிய திட்டம் செயல்படுத்தப்படுவதை எதிர்கால முதலீடாக பார்க்கின்றோம். இந்த வேலை திட்டம் 2030 வரை செயல்படுத்தப்படும் என எனது அமைச்சர் வாசுதேவ அவர்கள் என்னிடம் தெரிவித்தார். கண்டி நகர்ப்புற கழிவு நீர் முகாமைத்துவ திட்டத்துக்கான ஆரம்ப நிதியை எய்கா நிறுவனம் வழங்கியுள்ளது. அவர்களுக்கும் ஜப்பானிய அரசாங்கத்துக்கும் நாம் நன்றி கூற வேண்டும். தற்போது கொழும்பு, தெஹிவளை, கல்கிசை, மொரட்டுவை போன்ற மாநகர சபை பிரதேசங்களிலும் யாழ, ஏகல, குருநாகல் போன்ற நகரங்களிலும் மாத்திரமே கழிவு நீர் முகாமைத்துவ அமைப்புகள் உள்ளன. நாட்டின் சில பிரதேசங்களுக்கு மாத்திரம்
வரையறுக்கப்பட்டிருந்த கழிவு நீர் முகாமைத்துவ அமைப்புகளை எதிர்காலத்தில் நாட்டின் அனைத்து பிரதான நகரங்களிலும் நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என பிரதமர் தெரிவித்தார். நிகழ்வில் அமைச்சர் வாஸ்துவ நாணயக்கார இராஜாங்க அமைச்சர்களான சனத் நிசாந்த திரும் அமுனுகம மத்திய மாகாண ஆளுநர் லலித் யூகமகே நீர்வளங்கள் அமைச்சின் செயலாளர் கலாநிதி பிரியன் பந்து விக்ரம புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில குணவர்த்தன தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் தலைவர் நிசாந்த ரணதுங்க ஜப்பான் தூதுவர் மியுகோசி ஹிகிதே ஜப்பான் தூதரகத்தின் அமைச்சர் தத்சுகி கொடாரோ ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் பணியாளர் நாயகம் சகோமோதோ டகேமா இலங்கையின் தலைமை பிரதிநிதி ஜமடா எட்சுயா கண்டி மாநகர முதல்வர் கேசர சேனநாயக்க தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் பொது முகாமையாளர் திலின எஸ் விஜயதுங்க உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவில் மாவீரர் நாள் நிகழ்வுகளை நடத்த முடியாதவாறு நீதிமன்றங்கள் ஊடாக தடை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் மாவீரர் நாள் நிகழ்வுகளை நடத்த முடியாதவாறு நீதிமன்றங்கள் ஊடாக போலீசார் தடை உத்தரவுகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். வருடந்தோறும் கார்த்திகை 21ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மாவீரர் வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் தடை உத்தரவை பெறுவதற்காக முல்லைத்தீவு மாவட்டத்தில் போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அந்த வகையில் முல்லைத்தீவு போலீசாரினால் மாங்குளம் நீதிமன்றில் முல்லைத்தீவு போலீஸ் பிரதேசத்தில் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த தடை செய்ய கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதனால் முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 12 பேருக்கு மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த தடை விதித்து முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி டி சரவண ராஜா உத்தரவிட்டுள்ளார். வடக்கு மாகாண சபை உறுப்பினர் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் இலங்கை தமிழரசுக் கட்சி மத்திய செயற்குழு உறுப்பினர் ஆண்டனி ஜெகநாதன் பீட்டர் இளஞ்செழியன் சமூக செயற்பாட்டாளர் முத்துராசா சிவநேசராசா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவபிரகாசம் சிவமோகன் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சமூக செயற்பாட்டாளர் தம்பையா யோகேஸ்வரன் சமூக செயற்பாட்டாளர் இசுதோர் ஆண்டன் ஜீவராசா முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்க தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி சமூக செயற்பாட்டாளர் பேதுருப்பிள்ளை ஜெரார்ட் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் சமூக செயற்பாட்டாளர் கனகசபாபதி விஸ்வலிங்கம் விக்னேஸ்வரன் ஆகிய 12 பேர் மற்றும் அவர்களது குழுவுக்கு இந்த தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. ஒட்டு சுட்டான் போலீசாரினால் மாவீரர் நாள் நிகழ்வுகளை மேற்கொள்ள முடியாதவாறு 3 பேருக்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தமது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்வதற்கான தடை உத்தரவை ஒட்டு சுட்டான் போலீசார் பெற்றுக் கொண்டுள்ளனர். அதன் அடிப்படையில் ஒட்டு சுட்டான் போலீசாரினால் மாங்குளம் நீதிமன்றில் ஒட்டு சுட்டான் போலீஸ் பிரதேசத்தில் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த தடை செய்ய கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வகையில் ஒட்டு சுட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 3 பேருக்கு மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த தடை விதித்து முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி டி சரவணராஜா உத்தரவிட்டுள்ளார். புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் ராமலிங்கம் சத்யசீலன் சமூக செயற்பாட்டாளர்களான தர்மலிங்கம் ஜீவரத்னம் தம்பையா யோகேஸ்வரன் உள்ளிட்ட 3 பேர் மற்றும் இவர்களது குழுவினர்களுக்கு இந்த தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாங்குளம் போலீசாரினால் மாவீரர் நாள் நிகழ்வுகளை மேற்கொள்ள முடியாதவாறு 9 பேருக்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. 9 பேரும் எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தமது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்வதற்கான தடை உத்தரவை
மாங்குளம் போலீசார் பெற்றுக் கொண்டுள்ளனர். அதன் அடிப்படையில் மாங்குளம் போலீசாரினால் மாங்குளம் நீதிமன்றில் மாங்குளம் போலீஸ் பிரதேசத்தில் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த தடை செய்ய கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வகையில் மாங்குளம் போலீஸ் பிரிவு பகுதியில் 9 பேருக்கு மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த தடை விதித்து முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி டி சரவணராஜா உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராஜா, கஜேந்திரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி சுரேஷ்கந்தராஜா, சமூக செயற்பாட்டாளர்களான திலகநாதன் கிந்துயன், ரகுநாதன் துஷ்யந்தன், குஞ்சிதபாதம் ரவீந்திரன், ராசமணி சிவராசா, மகாதேவன் ஆனந்த், சுப்பிரமணியம் பரமானந்தம் உள்ளிட்ட 9 பேரும் அவர்களது குழுவினருக்கு இந்த தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. முள்ளியோலை போலீசாரால் மாவீரர் நாள் நிகழ்வுகளை மேற்கொள்ள முடியாதவாறு 11 பேருக்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் முள்ளியவளை போலீஸ் பிரிவில் 11 பேருக்கு மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த தடை விதித்து முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி டி சரவணராஜா உத்தரவிட்டுள்ளார். கரைத்துறை பெற்று பிரதேச சபை தவிசாளர் கமலநாதன் விஜிந்தன், கரைத்துறை பெற்று பிரதேச சபை உப தவிசாளர் திருச்செல்வம் ரவீந்திரன், கரைத்துறை பெற்ற பிரதேச சபை முன்னாள் தவிசாளர் கனகையா தவராஜா, கரைத்துறை பெற்ற பிரதேச சபை உறுப்பினர்களான சின்னராசா லோகேஸ்வரன், இரத்தினம் ஜெகதீஸ்வரன், தவராசா அமலன், சமூக செயற்பாட்டாளர்களான சுமித் கட்சன், சந்திரலீலா, காளிமுத்து சண்முகலிங்கம், ராசசேகரம் ராசம்மா, பகீரதன் ஜெகதீசன், ஞானதாஸ் ஜூட் பிரசாத் ஆகிய 11 பேர் மற்றும் அவர்களது குழுவினருக்கு இந்த தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. இதேவேளை புதுக்குடியிருப்பு போலீசாரால் மாவீரர் நாள் நிகழ்வுகளை மேற்கொள்ள முடியாதவாறு 14 பேருக்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. புதுக்குடியிருப்பு போலீசாரினால் மாங்குளம் நீதிமன்றில் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த தடை செய்ய கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவில் 14 பேருக்கு மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த தடை விதித்து முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி டி சரவணராஜா உத்தரவிட்டுள்ளார். தமிழ் மக்களாகிய நாம் கூட்டு நினைவு கூறலுக்கான பொது படிமத்தை கட்டமைக்க வேண்டும் என அருட்தந்தை கி யோகியகுமார் அடிகளார் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களாகிய நாம் கூட்டு நினைவு கூறலுக்கான பொது படிமத்தை கட்டமைத்து அதனை தமிழ் மக்களின் அடக்குமுறைக்கு எதிரான சக்தியாக மாற்ற வேண்டும் என இளவாலை பங்கு தந்தை கி யோகியகுமார் அடிகளார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக வடக்கு கிழக்கு ஆயர்கள் விடுத்த கார்த்திகை திங்கள் 20 நாள் நினைவு கூறல் விடயமாக பல தரப்புகளில் இருந்து விமர்சனங்கள், பாவஸ்பர கோரிக்கைகள் பத்திரிகைகளிலும் சமூக ஊடகங்களிலும் வந்து கொண்டிருப்பது நாம் அறிந்த விடயம் கவலைக்குரியதுமாகும். நினைவு கூறல் என்பது ஒரு உரிமையாகும். வரலாற்றில் நினைவு கூறலின் அடையாளமாக எகிப்திய பிரமிட்டுகள், அரசர்களின் சிலைகள், இத்தாலியில் உள்ள கட்டகும்ஸ் என அழைக்கப்படும் கல்லறைகள் என பல உதாரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. எல்லா மதங்களிலும் நினைவு கூறலுக்கான சடங்குகள் நாட்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. இந்து மக்கள் ஆடி அமாவாசை சித்ரா பௌர்ணமி என்றும், கத்தோலிக்கர்கள் நவம்பர் மாதத்தை சகல ஆத்மாக்களின் மாதம் என்று நினைவு கூர்ந்து வருகின்றனர். பல நூற்றாண்டுகளாக மத நினைவு கூறல் இடம்பெற்று வருகின்றது. தமிழ் மக்களின் விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட பல இயக்கங்கள் வெவ்வேறு தினங்களில் தம் சக போராளிகளை நினைவு கூறுகின்றனர். பல்வேறு பெயர்களில் வீர மக்கள் தினம், தியாகிகள் தினம், மாவீரர் தினம் என அழைக்கப்பட்டு நினைவு கூறுகின்றார்கள். இன்னும் முள்ளிவாய்க்கால் கூட்டு நினைவு கூறல் என கூட்டளிப்பின் பின்னரான காலப்பகுதியில் அனைத்து தமிழ் மக்களால் நினைவு கூறப்படுகின்றது. எனவே தமிழ் மக்களிடையே போராட்டத்தை தொடர்ந்தும் போரில் இறந்தவர்களை நினைவு கூறல் என்பது பல்வகமையை கொண்டதாக காணப்படுகின்றது. ஆயர்கள் கத்தோலிக்க நோக்கில் இருந்து கார்த்திகை மாதமாகிய சகல ஆத்மாக்களின் மாதத்தில்
போரில் இருந்த அனைவரையும் விசேடமாக நினைவு கூர்ந்து சபிக்கும்படி 20ஆம் தேதியை நிர்ணயித்து கத்தோலிக்கர்களுக்கு அழைப்பு விடுத்தனர். போரில் இறந்தவர்களை நினைவு கூறல் பல்வேறு தினங்களில் தமிழ் மக்களிடையே நடைபெற்றாலும் தமிழர்களுக்கு இப்போது தேவைப்படுவது ஈழத்தமிழினத்தின் கூட்டமைப்பின் நினைவு கூறலுக்கான ஒரு பொது படிமம். ஒரு பொது படிமம் கட்டமைக்கப்பட வேண்டியது காலத்தின் அவசியமாகும். படிமம் கட்டமைக்கப்படுவதன் ஊடாக நோக்கம் அதனை சுற்றிய அணி திரட்டலின் இயங்குதலை தமிழினத்தின் இன்றைய அடக்குமுறை எதிர்ப்புக்கான சக்தியாக மாற்றுவதையாகும். இதுவே நினைவு கூறலின் இன்றைய தேவையாகும். பண்பாட்டில் படிமவியல் இன்றியமையாதது. வடக்கு கிழக்கு ஆயர்கள் சென்ற மே மாதம் முள்ளிவாய்க்காலில் நடைபெற்றது இனப்படுகொலை என்று அறிவித்தமை இனப்படுகொலையின் நினைவு கூறலின் படிமம் ஒன்றின் அவசியத்தை எமக்கு வலியுறுத்துகின்றது. யூத இனப்படுகொலை மறுப்பு தீவிரமடைந்த போது 2012 யூத ஓவியர் மொசாக்லின் என்பவர் வரைந்த போர்சா பயனின் ஓவியம் சிறந்த பொது படிமமாக கருதப்படுகின்றது. இப்படிமத்தில் 3 நாசிப்படை வீரர்கள் துப்பாக்கி ஏந்தி யூத சிறுவன் மீது குறிவைப்பதும் அச்சிறுவன் கையை உயர்த்தி நிற்பதும் வரைபடத்தில் காண்பிக்கப்பட்டது. இப்படிமம் யூத இனப்படுகொலைக்கு நீதி கூறியதாகவும் சாட்சியமில்லாத ஒரு தலைமுறையில் இருந்து மற்ற தலைமுறைக்கு யூத படுகொலையை கடத்துவதாகவும் பொருள் கொள்ளப்பட்டது. தமிழ் மக்களாகிய நாம் கூட்டு நினைவு கூறலுக்கான பொது படிமத்தை கட்டமைத்து அதனை தமிழ் மக்களின் அடக்குமுறைக்கு எதிரான சக்தியாக மாற்ற வேண்டும். அத்துடன் அப்படிமம் தாயகம் புலம்பெயர் தமிழ் மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் ஒரு புள்ளியாகவும் இன அழிப்புக்கு எதிரான நீதி கூறும் ஒன்றாக மாற்றுவதே காலத்தின் தேவையாகும். இதுவே நினைவு கூறலின் நோக்கமாகும் என இளவாளி பங்கு தந்தை CJ குமார் அடிகளார் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவருமான மனோ கணேசனுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மனோ கணேசன் தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் தளத்தில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அந்த பதிவில், ரபிட் ஆன்டிஜென் சோதனையில் பாசிட்டிவ் பெறுப்பேற்றை பெற்றுள்ளேன். தற்சமயம் தனிமைப்படுத்தலில் சிகிச்சைக்கு உள்ளாகியுள்ளேன். விரைவில் நலமுடன் திரும்புவேன் என நம்புகின்றேன் என மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். முன்னணி நடன கலைஞரான தேசபந்து கலாநிதி பஜிரா சித்திரசேனவுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. இலங்கையின் நடனக்கலையை சர்வதேசத்திற்கு அரங்கிற்கு எடுத்து சென்று முன்னணி நடன கலைஞராக தேசபந்து கலாநிதி பஜ்ரா சித்திரசேனவிற்கு இந்திய அரசாங்கத்தினால் ஆண்டிற்கான கலைத்துறையில் ஆற்றிய சேவைக்காக கலாநிதி பஜ்ரா சித்திரசேன மற்றும் இலங்கையில் ஹிந்தி மொழியை பிரபலப்படுத்திய இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் குறிப்பிடத்தக்க நவம்பர் 8ஆம் தேதி அன்று இந்திய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தினால் பேராசிரியர் இந்திரா தசநாயக்க சார்பில் அவரது மகள் வத்சலா தசநாயக்கவிடம் பத்மஸ்ரீ விருது கையளிக்கப்பட்டது. இதற்கு முன்னர் இலங்கை சார்பில் கலாநிதி பண்டித் WJ அமரதேவ 2002ஆம் ஆண்டில் பத்மஸ்ரீ விருதை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பஜ்ரா சித்திரசேனவிற்கு விருது வழங்கும் நிகழ்வில் பிரதமர் அலுவலக பணிக்குழாம், பிரதானி ஜோசித ராஜபக்ச, புத்தசாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில குணவர்த்தன, இந்திய உயர்ஸ்தானிகர் வினோத் ஹே ஜாகப் உள்ளிட்ட இந்திய உயர்ஸ்தானிகர் ஆணைய அலுவலக அதிகாரிகள் மற்றும் கலாநிதி பஜ்ரா சித்திரசேனவின் குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஜால் வடமராட்சி கிழக்கு கொட்டோடை கிராமத்தில் மணல் அகழ்வு மேற்கொள்வதற்கான வேலைகள் இடம்பெற்று வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர்.
யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு அம்பன் கிராம சேவகர் பிரிவில் உள்ள கொட்டோடை கிராமத்தில் மணலகழ்வு மேற்கொள்வதற்கான வேலைகள் இடம்பெற்று வருவதாகவும் அதனை தாங்கள் எதிர்ப்பதாகவும் அம்பன் கிழக்கு மக்கள் தெரிவித்துள்ளனர். தமது பிரதேசத்தில் 1000 மேற்பட்ட ஏக்கர் காணியில் 2009 ஆண்டிலிருந்து 2015 ஆண்டு வரை மணலகழ்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதனால் அவ்விடங்கள் சுமார் 5.8 அடி வரை ஆழமாக பாரிய நீர்த்தேக்கமாக காணப்படுவதாகவும் இதனால் தாம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். தற்போது தமது பூர்வீக ஆலய சூழலில் இவ்வாறு மணல் அகழ்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதனை உடனடியாக சம்பந்தப்பட்ட தரப்புகள் கைவிட வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிராம மக்களுடைய அனுமதி இல்லாமக்கு தனிப்பட்ட நிறுவனங்கள் வந்து நிறைய மணல் அகண்டுள்ளது. கூடை காலத்தில் கூட நாங்கள் நிற்கிற இடத்துல இப்போ வந்து தண்ணி நிற்கிறது. அப்ப எங்களோட பின் சந்ததிகள் இருப்பதற்கு இடம் இல்லை. ஒரு சிலரை வைத்து நமது கிராமத்தில் திருப்பம் மணல் அகழ்றதுக்கு ஏற்பாடுகள் நடப்பதாக கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எமது முன்னோர்கள் விட்டு சென்ற இந்த மணலை நாங்கள் பின்னோர்களுக்கு விட்டு செல்வதற்கு நாங்கள் எப்போதும் தயங்க மாட்டோம். சரியான முறையெல்லாம் நாங்கள் இருக்கிறோம். 1000 தூரம் ஏற்றப்பட்டிருக்கு. கிளிநொச்சியில் பாடசாலை மாணவர்கள் உட்பட பலருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அந்த வகையில் கிளிநொச்சி பாடசாலை மாணவர்கள் 10 உட்பட 46 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அக்கராயன்குளம், புதுமுறைப்பு, விவேகானந்தா நகர், ஆனந்த நகர், செல்வபுரம், பொன்னகர், வட்டக்கச்சி மற்றும் முழங்காவில் ஆகிய பிரதேசங்களில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கே கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட தொற்று நோயாளர் நிமால் அருமிநாதன் தெரிவித்துள்ளார். எனவே வீதிகளில் நடமாடுவோர், பொது இடங்களுக்கு செல்வோர், பேருந்துகளில் பயணிப்பவர்கள் மற்றும் பொது சந்தைகளுக்கு செல்பவர்கள் முகக்கவசங்களை அணிந்து சுகாதார விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம், ஒயாமடுவம் மற்றும் சேரநாயக்கம் மாவட்டத்தை சேதன பசலை பொது இடல் மத்திய நிலையம் செயற்பாடுகளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கண்காணித்துள்ளார். காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு மூலம் நடத்தப்படுகின்ற அனுராதபுரம், ஒயாமடுவம் மற்றும் சேரநாயக்க மாவட்டத்தை சேதன பசலை பொது இடல் மத்திய நிலைய செயற்பாடுகளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கண்காணித்துள்ளார். காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு மூலம் வடமத்திய மாகாணத்தில் 35 நிலையங்களில் சேதன பசலை உற்பத்தி செய்யப்படுகின்றது. அதற்காக நீர் பதுமராகம், சீமைக்கழுவை, கோழி கழிவுகள், காய வைத்த மாட்டுச்சாணம் மற்றும் எப்பாவலோக் போஸ்பேட் என்பன மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றன. பெரும்போகத்துக்காக 50,000 மெட்ரிக் டன் சேதன பசலையை உற்பத்தி செய்ய காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு எதிர்பார்க்கின்றது. அனுராதபுரம், ஒயாமடுவ, சேனநாயக்க மாவட்டத்தை பதவிய மகா எழுப்பள்ளம எப்பாவலம் மற்றும் தலாவையில் அமைந்துள்ள 6 மத்திய நிலையங்களில் பசலை பொதியிடப்பட்டு கொமர்ஷியல் உர நிறுவனத்திற்கு வழங்கப்படுகின்றது. அதன் பின்னர் கொமர்ஷியல் உர நிறுவனமானது கமநல சேவை திணைக்களத்தின் ஊடாக சேதன பசலையை விவசாயிகளுக்கு விநியோகிக்கின்றது. இந்த சேதன பசலையை 1 வயல் நிலத்துக்கு 1 டன் அளவில் பயன்படுத்த முடியும். பசலை உற்பத்தி நடவடிக்கைகள் மற்றும் தரம் தொடர்பில் பொதியிடல் மத்திய நிலையம் அல்லது உற்பத்தி நிலையங்களின் ஊடாக அறிந்து கொள்ள விவசாயிகளுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. ஒயாமடுவ மற்றும் சீரநாயக்க மாவட்டத்தில் அமைந்துள்ள பசலை பொதியிடல் மத்திய நிலையத்தை பார்வையிட்ட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உற்பத்தி செய்யப்பட்ட பசலையின் தரம் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டார். இந்த விஜயத்தில் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனன் உட்பட பலர் இணைந்து கொண்டனர். இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் டான் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.